الحمد لله رب العالمين، وصلى الله وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ബഹുമാനപ്പെട്ട സുന്നത്ത് ജമാഅത്ത് ഐക്യപേരുകളുടെ പ്രസിഡന്റ് ഷെയ്ഖ് അബ്ദുള്ള അസ്റത്ത് ജമാലി വരുന്നു. അല്ലാഹു അക്ബർ, അല്ലാഹു അക്ബർ, അല്ലാഹു അക്ബർ, ലാ ഇലാഹ ഇല്ലല്ലാഹു, അല്ലാഹു അക്ബർ, അല്ലാഹു അക്ബർ, വലില്ലാഹിൽ ഹംദ്. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. وقال سيدنا محمد صلى الله عليه وسلم: من يعش منكم بعدي فسيرى اختلافا كثيرا، فعليكم بسنتي وسنة الخلفاء الراشدين المهديين. سنگي كوريا إبراوين تهدمك تريبر أبرخلي نبي صلى الله عليه وسلم أبرخلين وارس خلاهية சாதாத்துக்களை, கண்ணியம் நிறைந்த உலமா பெருமக்களே, உமராக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த மஜ்லிஸை அவன் பொருந்தி கொண்ட, அவன் திருப்தி கொண்ட மஜ்லிஸாக அல்லாஹு ஆக்கியார்கள் புரிவானாக. நம்மை அவன் இங்கே ஒன்று சேர்த்தது போல் நாளை அவனுடைய சுவனபதியில் அஷ்ரஃபுல் ஹல்க் சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈங்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹிங்களோடு சுவர்க்கத்தில் நுழைய செய்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்று சொல்கின்ற சத்திய மார்க்கம் உலகில் எத்தனையோ மதங்கள் நிலவி இருந்த பொழுதும் இறைவனுடைய மதமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் இறை மார்க்கமாக நிலவி கொண்டிருக்கின்ற ஒரே மார்க்கம் புனித இஸ்லாம் தான். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பொருத்தி கொண்ட மார்க்கம், ஒரே மார்க்கம் இஸ்லாம் என்பதாக மிக திட்டவட்டமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். இஸ்லாம் என்பது உண்மையான மார்க்கம் என்று நாம் புரிந்து கொண்டால், அந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய லேபிளில் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்லிக்கொண்டு நாங்களும் இஸ்லாத்தில் தான் இருக்கிறோம் என்று சொல்லி வருகின்ற கூட்டங்களை நாம் பார்க்க முடியும். இஸ்லாமுடைய வரலாற்றை நாம் வாசித்து பார்த்தால், இஸ்லாமுடைய சரித்திர தாள்களை புரட்டி பார்த்தால், இஸ்லாத்துக்குள்ளே இருந்து கொண்டு இஸ்லாத்தை மிக கேவலமான முறையில் சித்தரிப்பதற்காக வேண்டி, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை தகர்ப்பதற்காக வேண்டி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலிருந்தே சில சதி கூட்டங்கள் இருந்து கொண்டே இருந்தன.
رسول الله صلى الله عليه وسلم அவர்களின் காலகட்டத்தில் கூட வெளிப்படையாக இஸ்லாமியனாக நடித்து கொண்டு மறைமுகமாக குஃபிரியத்தை போதித்துக் கொண்டிருந்த மறைமுகமாக நிஃபாக்கை வளர்த்துக் கொண்டிருந்த முனாஃபிக்குகளும் வாழ்ந்திருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையின் மூலமாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த போலி முகங்களை அடையாளம் காட்டினான். إذا جاءك المنافقون قالوا نشهد إنك رسول الله والله يعلم إنك لرسوله والله يشهد إن المنافقين لكاذبون نبيين آيهمي منافقهل ونقلت الوروارهل ونقل رسولاه يجتكن دوم ينبداها تشلوارهل நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு தெரியும் நீங்கள் ரசூல் என்பதாக இந்த முனாஃபிக்குகள் உள்ள ஒன்று புறமன்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் அடையாளம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடையாளங்களை காட்டி கொடுத்தான். அதற்கு அடுத்தபடியாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்திற்கு பிறகு அபூபக்கர் அபூபக்கர் அல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலகட்டத்திலும் இஸ்லாமிற் குளிரிந்து இஸ்லாமை சிதைப்பதற்காக வேண்டி இஸ்லாமுடைய முகத்திரையை கிழிப்பதற்காக வேண்டி இஸ்லாமுடைய கண்ணியத்தை குலைப்பதற்காக வேண்டி அன்றும் குழப்பவாத கூட்டங்கள் கங்கணம் கொட்டி புறப்பட்டன. நாங்கள் எல்லா கடமைகளையும் ஏற்றுக்கொள்வோம், ஆனால் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற கட்டளையை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாக சொன்னார்கள். அசத்தியம் எங்கு வெளிப்பட்டாலும் குழப்பவாதங்கள் எங்கு தோன்றினாலும் அதை அடையாளம் காட்டி அதனுடன் போராடி உண்மையை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு இஸ்லாமிய அறிஞர்களின் பொறுப்பு. அதை நமக்கு காட்டி தந்தார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இஸ்லாம் அந்த காலகட்டம் ரசூலுல்லாஹி வஃபாத்திற்கு அடுத்த காலகட்டம் மிக குழப்பம் நிறைந்த காலகட்டம். அந்த ஜக்காத்தை கொடுக்க மறுக்க அந்த கூட்டத்தோடு நான் போல் செய்வேன் என்பதாக சொன்ன பொழுது உமர் இப்னு ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், ஓ அபூபக்கர் நாயகமே, இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியில் குழப்பங்கள் நிலவிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீங்கள் போர் செய்தால் என்ன நிலைமையாகும் என்பதாக கேட்ட பொழுது சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உமரே, அஜப்பாரும் ஃபில் ஜாஹிலியா வ ஹப்பாரும் ஃபில் இஸ்லாம். ஜாஹிலியா காலகட்டத்தில் தேவையில்லாத காரணங்களுக்காக வேண்டி போர் செய்து கொண்டிருந்த உமரே, இஸ்லாமில் வந்த பொழுது உம்முடைய வீரம் எங்கே போயிற்று? நீர் கோழையாகி விட்டீரா? அஜப்பாரும் ஃபில் ஜாஹிலியா, இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் ஜாஹிலியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு வீரனாக நீங்கள் காட்சியளித்தீர்கள். வீரம் நிறைந்த இஸ்லாம், வீரத்திற்கு இலக்கணம் கற்பித்த இஸ்லாம், அந்த இஸ்லாமை மதமாக ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுக்கு தோழைத்தனம் வந்து விட்டது என்பதாக சையீதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள். கடைசி என்ன நிகழ்ந்தது? அந்த மக்களோடு போர் செய்து உண்மையை நிலைநாட்டினார்கள். அன்று மட்டும் குழப்பவாதங்கள் தலையை தூக்கி அந்த நேரத்தில் அந்த மக்களோடு போர் செய்யாமல் இருந்திருந்தால், உண்மையை வெளிக்கொணராமல் இருந்திருந்தால், அந்த குழப்பவாத கூட்டங்களின் குழப்பங்களை தட்டி கேட்காமல் இருந்திருந்தால் அந்த குழப்பம் இன்றுவரை நிலைத்திருக்கும், இஸ்லாமுடைய அடையாளமே தெரியாமல் போயிருக்கும் சகோதரர்களே. அதனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் புனித இஸ்லாமின் பெயரை சொல்லிக்கொண்டு அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய கொள்கைக்கு மாற்றமான முறையில் ஏராளமான குழப்பவாத கூட்டங்கள் வந்து கொண்டே இருந்தன. அதற்கு அடுத்தபடியான காலகட்டம் இமாம்களுடைய காலகட்டம், தாபிர்களுடைய காலகட்டம். அந்த காலகட்டத்திலும் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய கொள்கைக்கு புறம்பாக நாங்கள் தாம் உண்மையான இஸ்லாமில் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு குழப்பவாத கூட்டங்கள் அன்றும் தோன்றின. முஅ்தஸிலியாக்கள், ஹவாரிஜிகள், ஜஹிமியாக்கள், கர்ராமியாக்கள், ஷியைகள் போன்ற மிகப்பெரிய கூட்டங்கள் தோன்றிய பொழுதும் நம்முடைய புனிதமிக்க இமாம்கள், இறைநேச செல்வர்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி தங்களுடைய உயிரையும் உடலையும் அனைத்தையும் அர்ப்பணித்த மாபெரும் இமாம்கள் அந்த குழப்பவாத கூட்டங்களோடு மிக அழகிய முறையில் வாதாடி, மிக திறமையான முறையில் வாதாடி, அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய கொள்கைகளை ஆணித்தரமாக ஆதாரத்தின் அடிப்படையில் கூறி அந்த கூட்டங்கள் புதை குழி தோண்டி புதைக்கப்பட்டன.
அந்த கூட்டங்கள் இந்த முழுத்தசிலா என்ற பேரில் எந்த கூட்டமாவது இருக்கிறதா? கவாரிஜ் என்று சொல்லக்கூடிய கூட்டம் இன்று உண்டா? ஆனால் அந்த இமாம்களின் மூலமாக, கண்ணியம் நிறைந்த இறைநேச செல்வர்களின் மூலமாக குழி தோண்டி புதைக்கப்பட்ட அந்த கொள்கைகளை இன்று சில குள்ளநரி கூட்டங்கள் கிளறிக் கொண்டிருக்கின்றன. முழுத்தசிலியா கூட்டத்திலிருந்து ஒரு கொள்கை, கர்ராமையாவிலிருந்து ஒரு கொள்கை, ஷியாவிலிருந்து ஒரு கொள்கை, இப்படி மோசமான பல கொள்கைகளின் சங்கமம் தான் இன்று நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வஹாபிசம். அந்த வஹாபிசத்திற்கு அடிப்படைகள் இல்லை. தங்களுடைய கொள்கைகளுக்கு அடிப்படையாக சொல்லக்கூடிய எந்த கொள்கையும் இல்லை. பழைய காலத்தில் கேள்விப்பட்டிருந்த அந்த கூட்டங்களுடைய மறுபிறவிகள் தான் வஹாபிகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவருடைய முத்திரை என்ன? அவருடைய கோட்பாடுகள் என்ன? அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்திய விஷயங்களை, கண்ணியப்படுத்திய வஸ்துக்களை, கண்ணியப்படுத்திய மனிதர்களை கேவலப்படுத்துவது, இது ஒரே ஒரு முத்திரைதான் அந்த வஹாபிகளுடைய கொள்கைகள். அவளை எந்த கொள்கையை நான் எடுத்து பார்த்தாலும், அவளை எந்த வாழ்த்தை எடுத்து பார்த்தாலும் இந்த ஒரு விஷயம் அங்கே மறைமுகமாக காணும். எதைவத் தராவீஹே 20 அல்ல 8 என்று சொல்கின்ற பொழுது அங்கேயும் அவருடைய நோக்கம் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கேவலப்படுத்துவதுதான். நாங்கள் உமர் இப்னு கத்தாபை அங்கீகரிக்க மாட்டோம், சஹாபாக்களை பின்பற்ற மாட்டோம், சஹாபாக்களுடைய சொல்களுக்கு செவிமடுக்க மாட்டோம் என்ற திமிரான பேச்சுதான் அங்கேயும் நிலவிக்கொண்டிருக்கின்றது. நாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களை, சஹாபாக்கள் எப்படிப்பட்ட மகான்கள், சஹாபாக்கள் மனித புனிதர்கள். அந்த சஹாபாக்களுடைய உழைப்பு நமக்கு இல்லாமல் இருந்திருந்தால் நாம் இன்று முஸ்லிமாக கூட வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். ஹஜ்ஜத்துல் வதாஇல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லட்சக்கணக்கான சஹாபிகளை பார்த்து சொன்னார்கள் அல்லவா, ஃபல்யுபல்லிக் மின்கும் ஷாஹிதுல் காயிபா, ஓ சஹாபா பெருமக்களே, இந்த புனிதமிக்க இஸ்லாம், புனிதம் நிறைந்த இஸ்லாம், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் மட்டும் பின்பற்றினால் போதாது, உலகத்துடைய எண் திசைகளிலும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இஸ்லாமுடைய ஒளியை, இஸ்லாமுடைய இன்பத்தை, இஸ்லாம் என்று சொல்லுகின்ற அந்த மலரின் மனத்தை நுகராமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த லட்சக்கணக்கான அப்பாவிகளான மக்களுக்கு இஸ்லாமுடைய ஒளியை ஏந்தி செல்ல வேண்டும் என்ற கட்டளையை சிறமேற்கொண்டுதான் சஹாபிகள் உலகத்துடைய எந்த திசைகளிலும் இஸ்லாமை பரப்ப முனைந்தார்கள். எவ்வளவு பெரிய கஷ்டங்களை சகித்தார்கள், தூய சுத்தமான பரிசுத்தமான வாழ்க்கையை மேற்கொண்டார்கள், இரத்தம் சிந்தி குடும்பங்களை துறந்து உடல்களை இஸ்லாத்திற்காக அர்ப்பணித்து அப்படிப்பட்ட கஷ்டப்பட்டு வளர்த்திய மார்க்கம்தான் இஸ்லாம். அந்த சஹாபாக்களை நாம் பின்பற்றாவிட்டால் நமக்கு இஸ்லாம் ஏது சகோதரர்களே? நமக்கு ஹதீஸை எடுத்து பார்த்தால் எந்த ஒரு ஹதீஸாவது சஹாபிகளின் மூலம் அல்லாமல் நபிகள் நாயகத்தை அடைய முடியுமா? எந்த ஹதீஸை பார்த்தாலும் அன் அபி ஹுரைரா, அன் இப்னு அப்பாஸ், அன் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹும், இந்த சஹாபிகளின் மூலமாகத்தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸை நம்மால் பெற முடியும். அப்படி இருக்க அந்த சஹாபிகளின் மூலமல்லாமல் நமக்கு ரசூலுல்லாஹுடைய ஹதீஸை பெற முடியாமல் என்றிருக்க அந்த சஹாபிகளை புறக்கணித்து விட்டு நமக்கென்ன மார்க்கம் சகோதரர்களே? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஹாபி அமனத்துல் லி உம்மதி, என்னுடைய சஹாபாக்கள் என்னுடைய உம்மத்தின் பாதுகாவலர்கள். அஸ்ஹாபி அமனத்துல் லி உம்மதி, என்னுடைய சஹாபாக்கள் என்னுடைய உம்மத்தின் பாதுகாவலர்கள். அந்த சஹாபிகள் நினைத்திருந்தால் இந்த இஸ்லாமை குழி தோண்டி புதைத்திருக்க முடியும். அந்த சஹாபிகளுடைய நல்லெண்ணத்தின் காரணமாக, எச்சத்தின் காரணமாக, இஹ்லாஸின் காரணமாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சஹாபாக்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை எட்டி வைத்தார்களோ அதே போல் அதற்கு எந்தவித மாற்றமும் இல்லாமல் நம்மிடத்திலே அந்த சஹாபிகளின் மூலமாக, தாபிகளின் மூலமாக, இமாம்களின் மூலமாக, அவுலியாக்களின் மூலமாக நமக்கு இஸ்லாம் கிடைத்தது. இஸ்லாம் என்று சொல்லக்கூடியது பாரம்பரிய மிக்க மார்க்கம். திடீரென்று ஒருவர் வந்து ஒரு விஷயத்தை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அலா என்று சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பெயர் உண்டு. அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கின்ற சூரத்.
அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் கேளுங்கள், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், முஸ்தகீமான வழியை, நேரான வழியை அல்லாஹ்வே எங்களுக்கு காட்டுவாயாக என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் நிறுத்தினால் இந்திய கூட்டங்கள் வந்து சொல்லும், நாங்கள் தான் சிராத்தில் முஸ்தகீமில் இருக்கிறோம், நாங்கள் தான் நேரான மார்க்கத்தில் இருக்கிறோம், நாங்கள் தான் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய கொள்கையில் இருக்கிறோம் என்பதாக சொல்லுவார்கள். அல்லாஹு தஆலா அந்த சொற்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு சொல்கிறான், சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அந்த முஸ்தகீமான வழி எது என்று தெரியுமா? யாராவது வந்து சிராத்தில் முஸ்தகீம் நாங்கள் தான் என்று சொன்னால், ஓ முஃமின்களே, ஓ மக்களே, நீங்கள் அங்கீகரிக்க கூடாது. எது சிராத்தில் முஸ்தகீம்? சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அல்லாஹுவே நீ கருணை புரிந்த அந்த மகான்களின் மார்க்கம். அந்த மகான்கள் யார்? வமன் யுத்இல்லாஹ வர்ரசூல ஃஅலாஇக மஅல் லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அந்த அல்லாஹு தஆலாவுடைய நிஅமத்தை பெற்றவர்கள் யார்? அம்பியாக்கள், சுஹதாக்கள், சித்தீகீங்கள், சாலிஹீங்கள். நம்முடைய அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய அனைத்து கோட்பாடையும் எடுத்து பார்க்கலாம். தவசுலாக இருந்தாலும், இஸ்திகாசாவாக இருந்தாலும், பரக்கத்தாக இருந்தாலும், மதுகபாக இருந்தாலும், எந்த ஒரு சுன்னத்து ஜமாஅத்துடைய கோட்பாடாக இருந்தாலும் இந்த அம்பியாக்களுடைய மார்க்கமாக இருக்கிறதா? சுஹதாக்களுடைய மார்க்கமாக இருக்கிறதா? சித்தீகீங்களுடைய மார்க்கமாக இருக்கிறதா? சாலிஹீங்களுடைய மார்க்கமாக இருக்கிறதா என்றால் அதை ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை என்றால் விட்டுவிடலாம். தவசுலை எந்த சஹாபியாவது எதிர்த்ததுண்டா? இஸ்திகாசாவை எந்த சஹாபியாவது மறுத்ததுண்டா? பரக்கத்து கூடாது என்று எந்த சாலிஹீங்களாவது சொன்னதுண்டா? ஒருபோதும் கிடையாது, மாறாக பரக்கத்து கூடும், பரக்கத்து உண்மையானது, பரக்கத்தை பெறுவது ஹக்கானது என்றுதான் சொன்னார்களே தவிர, எந்த அம்பியாக்களும், எந்த சாலிஹீங்களும், எந்த சுஹதாக்களும், எந்த சித்தீகீங்களும் சுன்னத்து ஜமாஅத்தில் நாம் இன்று நடைமுறையில் கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற எந்த செயலையும் மறுத்ததாக தெரியவில்லை. ஆனால் சுன்னத்து ஜமாஅத்திற்கு மாற்றமான கொள்கையுடைய வஹாபிகளும், அந்த வஹாபிகளுடைய பெயரை மாற்றி மறைத்தாலும், எந்த பெயரில் வந்தாலும், தப்லீகின்ற பெயரில் வந்தாலும், ஜமாஅத் இஸ்லாமி என்ற பெயரில் வந்தாலும், அஹ்லே ஹதீஸ் என்ற பெயரில் வந்தாலும், சலஃபி என்ற பெயரில் வந்தாலும், எந்த பெயரில் வந்தாலும், சுன்னத்து ஜமாஅத்துடைய கொள்கையை எதிர்க்கின்ற மக்கள் நாம் கேட்கிறோம், நாங்கள் செய்கின்ற காரியங்கள் அல்லது நீங்கள் செய்கின்ற காரியங்கள் மதுஹபு கூடாது என்று அல்லாஹு தஆலா சொன்ன அந்த சிராத்துல முஸ்தகீம் என்று யாருடைய மார்க்கம் என்று சொன்னானோ அந்த நபர்கள் சொன்னார்களா? நீங்கள் காட்ட வேண்டும். சுன்னத்து ஜமாஅத்துடைய பெரும்பான்மையான மக்களை காஃபிராக்கின்ற மோசமான செயலை நிறுத்த வேண்டும். இந்த காஃபிராக்கக்கூடிய செயல் யாருடைய செயல் தெரியுமா? ஹவாரிஜியாக்களுடைய செயல். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஷிராரு ஹல்கில்லாஹி அல் ஹவாரிஜு, அல்லாஹுடைய படைப்புகளிலே மிக மோசமான படைப்பு, அல்லாஹு தஆலாவுடைய படைப்புகளிலே மிக மிக மோசமான படைப்பு அல் ஹவாரிஜ், ஹவாரிஜியாக்கள் தான். காரணம் என்ன? அல்லாஹு தஆலா மக்கா முஷ்ரிக்குகளின் மீது இறக்கி வைத்த ஆயத்துக்களை, அவர்கள் தங்களுடைய சிலைகளுக்கு செய்கின்ற வணக்கங்களை உண்மையான மூமினின் மீது சுமத்தக்கூடிய செயல்தான் ஹவாரிஜின் செயல். அந்த ஹவாரிஜிகள் தான் அல்லாஹுடைய படைப்புகளிலே மிக மோசமான படைப்பு என்பதாக இப்னு உமர் ரழியல்லாஹு சொன்னார்கள். முத்தபிஉ சுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை 100% கடைபிடிக்கின்ற சஹாபி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா. அந்த ஹவாரிஜின் சுபாவம் தான் இன்று நம்முடைய வாடுகின்ற வஹாபிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப சுருக்கமாக சொன்னால், அல் வஹாபியத்து ஷிராரு ஹல்கில்லாஹ் என்று சொல்லலாம். வஹாபிகள் அல்லாஹுடைய படைப்புகளிலே மிக மோசமான படைப்புகள். காரணம் என்ன? ஹவாரிஜிகள் அல்லாஹுடைய படைப்புகளில் மோசமான படைப்பாக காரணத்தை இந்த வஹாபிகளும் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வார்த்தையாக, நம்முடைய விளக்கமாக நாம் எதையும் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை, அந்த நபிகள் நாயகத்துடைய சஹாபிகள், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை முழுவதுமாக கடைபிடித்த சஹாபிகளுடைய அந்த ஆதாரங்களை தான் நாம் உங்கள் முன்னால் வைக்கிறோம். நீங்கள் சிந்திக்க வேண்டும், எந்த ஒரு முஸ்லிமும்
அவன் உண்மையான முஸ்லிமாக வாழ வேண்டும் சொன்னால் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஆவில் அவன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் மட்டும்தான் அவன் ஒரு முஸ்லிமாக எண்ணப்படுவான். உண்மையான முஸ்லிம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஆவில் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டானோ அவன்தான் உண்மையான முஸ்லிம். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எத்தனை எத்தனை சிரமங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள், எத்தனை சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள், முழுத்தசிலா கூட்டத்துடைய ஏராளமான கசையடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இதற்காக வேண்டு அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையில் இன்று நான் மாற மாட்டேன் என்று உறுதியாக நின்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி 29 மாதங்களாக சிறையில் அடைக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு தினமும் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு சாட்டையடிகள் கொடுக்கப்படும். ஒரு தினம் அப்படி அடித்துக் கொண்டிருந்த பொழுது அடியுடைய வேகத்தின் காரணமாக அஹ்மது பின் ஹம்பல் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆடை கீழே விழக்கூடிய நிலைமையே ஏற்பட்டது. இன்னும் ஒரு அடி அடித்தால் அஹ்மது பின் ஹம்பல் இமாமு சுன்னா அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய ஆடை கீழே இறங்கி அவுரத்து தெரிந்துவிடும் என்ற நிலைக்கு வந்த பொழுது இதுவரை சகித்துக் கொண்டிருந்த, இதுவரை பொறுமையாக இருந்த அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், தன்னுடைய இரு கண்களையும் வானத்தின் பக்கம் உயர்த்தி கொண்டு இரு கைகளை உயர்த்த முடியாமல் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இரு கண்களையும் வானத்தின் பக்கம் உயர்த்தி கொண்டு சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஸ்மிக்கல்லதி மலஅத பிஹில் அர்ஷ் இன் குந்த தஅலமு அன்னி அலஸ் ஸவாப் லா தஹ்திகிலி சித்ரா. அல்லாஹ்வே, உன்னுடைய பரிசுத்தமான நாமங்களை கொண்டு நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். நான் இருக்கின்ற கொள்கை, நான் நிலை கொள்ளுகின்ற கொள்கை அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்ற அந்த கொள்கை உண்மையாக இருந்தால் என்னுடைய ஆவரத்து மக்களுக்கு தெரியக்கூடாது அல்லாஹ்வே என்பதாக துஆ செய்த பொழுது சரித்திரங்கள் கூறுகிறது, அந்த கீழே விழ நின்ற கைலி மேலே எழுந்து விட்டதாக கூறுகிறது. சில சரித்திரங்களில் ஒரு அதிசயமான கை, ஒரு மறைவான கை அந்த கைலியை மேலே உயர்த்தி உடுத்தி கொடுத்ததாகவும் சரித்திரம் வருகிறது. இபின் அல் ஜௌசியுடைய மனாக்கிபு அஹ்மது பின் ஹம்பல் போன்ற சரித்திர கிதாபுகளிலே இந்த சம்பவங்களை பார்க்கலாம். நீங்கள் சிந்திக்க வேண்டும், நான் இருக்கின்ற கொள்கை உண்மையாக இருந்தால் என்னுடைய அவுரத்தை வெளிக்காட்டி விடாதே என்பதாக அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன பொழுது அது நிகழ்ந்ததா இல்லையா? அந்த கொள்கை உண்மை என்று அங்கு கூடியிருந்த அனைத்து மக்களுக்கும் புலப்பட்டதா இல்லையா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படியாக அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் அந்த இந்த கொள்கையின் மீது உறுதியாக இருந்த காரணத்திற்காக வேண்டி நம்முடைய முன்னோர்கள் மேதைகள் இமாம்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. ஆனால் நாம் இன்று அந்த சுன்னத் ஜமாஅத்தை ஏற்றதற்காக வேண்டி அவர்கள் பட்ட கஷ்டங்கள் ஒன்றும் நாம் படப்போவதில்லை. காரணம், அப்படிப்பட்ட காலம் இது. ஒவ்வொரு மனிதனுடைய ஈமானை பொறுத்துதான் அவனுக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள். இமாம்களுக்கு அதிகமான கஷ்டங்கள் ஏற்பட்ட என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த அளவு ஈமான் இருந்தது, நமக்கு அந்த அளவுக்கு கஷ்டம் ஏற்படவில்லை என்று சொன்னால் அந்த இமாம்களுக்கு இருந்த ஈமான், அந்த அவுலியாக்களுக்கு இருந்த ஈமான், அந்த சாலிஹீன்களுக்கு இருந்த ஈமான் நமக்கு இல்லை என்பதுதான் அடையாளம். அதனால் அந்த இமாம்கள் எந்த ஒரு கொள்கைக்காக வேண்டி கஷ்டப்பட்டார்களோ அந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅ என்ற உண்மையான கொள்கைக்காக வேண்டி நாமும் கஷ்டப்பட வேண்டும். இந்த உலகில் வாழ்ந்து மறைந்த அனைத்து சுன்னத் ஜமாஅத்துடைய உலமாக்களும் அவுலியாக்களும் முசன்னிப்புகளும் முபஸ்ஸிர்களும் அவர்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் சிரமத்தை சகித்துக் கொண்டதெல்லாம் சுன்னத் ஜமாஅத்தின் கொள்கையை நிலைநாட்டுவதற்காக வேண்டிதான். நாம் அந்த கொள்கையை பற்றி அதிகமாக படிக்க வேண்டும். நம்முடைய உலமாக்கள் ஏராளமான ஆதாரங்களை ஒவ்வொரு விஷயத்திற்கும் சுன்னத் ஜமாஅத்துடைய ஒவ்வொரு கொள்கைக்கும் ஏராளமான ஆதாரங்களை அழகிய முறையில் எழுதிவிட்டிருக்கிறார்கள். அதை படிக்க வேண்டிய தேவை மட்டும்தான் நமக்கு இருக்கிறது. ஒவ்வொரு இமாம்கள் எழுதி குவித்த கிதாபுகளை எண்ணிக்கை என்ன? அல்லாமா இப்னு ஜரீர் தபரி, அல்லாமா சுயூத்தி, அல்லாமா ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் அபு ஹாமிதுல் கஸ்ஸாலி, இப்னு ஹஜர் அல் ஹைதமி, முஹம்மது பின் ஹசன் அஷ்-ஷைபானி,
போன்ற மிகப்பெரிய உலமாக்கள் எழுதி தீர்த்த எழுதி குவித்த கிதாபுகளுடைய எண்ணிக்கை, கிதாபுகளுடைய பெயரை கூட நம்மால் படித்துவிட முடியாது. அப்படி சுன்னத் ஜமாஅத்துடைய அனைத்து கொள்கைக்கும் ஆதாரம் இல்லாமல் குர்ஆனுடைய ஹதீஸுடைய இஜ்மாவுடைய கியாசுடைய எந்த ஆதாரமும் இல்லாமல் சுன்னத் ஜமாஅத்து அங்கீகரித்த எந்த கொள்கையும் இல்லை என்பதை நாம் உறுதியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கேரளத்துடைய உலமாக்கள் சுன்னத் ஜமாஅத்திற்காக வேண்டி தங்களுடைய வாழ்க்கைகளை அர்ப்பணித்து இருக்கிறார்கள். பொன்மல உஸ்தாது போன்ற மிகப்பெரிய ஆலிம்கள் சுன்னத் ஜமாஅத் தான் தங்களுடைய உயிர் மூச்சு என்பதாக கருதி கொண்டு தங்களுடைய ஆரோக்கியத்தையும் பொருட்படுத்தாமல் தங்களுடைய நிலைமைகளை பொருட்படுத்தாமல் புனித இஸ்லாத்திற்காக வேண்டி சுன்னத் ஜமாஅத்திற்காக வேண்டி தங்களுடைய வாழ்க்கைகளை அர்ப்பணிக்கிறார்கள். அந்த மகான்களை பின்பற்றிக் கொண்டு, அந்த ஆலிம்களை பின்பற்றிக் கொண்டு, அந்த முசன்னிபுகளை பின்பற்றிக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். காந்தபுரம் ஷேஹுனா உஸ்தாத் அவர்கள் உலகத்துடைய எந்த முக்கிகளிலும் சென்றாலும் அவர்கள் சொல்லுகின்ற ஒரே கொள்கை அஹ்லு சுன்னத்தி வல் ஜமா. அவருடைய கல்லூரிகளில் படித்து பட்டம் பெறுகின்ற அனைத்து சகாபிகளிடத்திலும் அவர்கள் சொல்லுகின்ற ஒரே வார்த்தை, நீங்கள் சுன்னத்து ஜமாஅத்தை பரப்ப வேண்டும் என்பதுதான். அதனால் நம்முடைய ஒவ்வொரு வினாடியும், நம்முடைய ஒவ்வொரு மூச்சும், நம்முடைய ஒவ்வொரு நேரங்களும் புனித இஸ்லாத்திற்காக வேண்டி, அதாவது சுன்னத்து ஜமாஅத்திற்காக வேண்டி செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆரோக்கியத்தை, ஒரு ஆசையை, ஒரு ஆர்வத்தை நாம் உண்டாக்க வேண்டும். நாம் இன்று அந்த இஸ்லாத்திற்காக வேண்டி நம்மால் ஒன்றும் செய்ய வேண்டிய தேவையில்லை, அந்த இஸ்லாத்திற்காக வேண்டி நாம் செய்கின்ற பொழுது நமக்கு புண்ணியங்கள் கிடைக்கிறது. நாம் செய்துதான் சுன்னத்து ஜமாஅத்து வளர வேண்டும் என்றில்லை, அந்த சுன்னத்து ஜமாஅத்திற்காக வேண்டி நாம் பாடுபடுகின்ற பொழுது, நாம் கஷ்டப்படுகின்ற பொழுது, அதற்காக வேண்டி நாம் பணிகளை செய்கின்ற பொழுது அதனுடைய புண்ணியத்தால் நாம் பரக்கத்து பெற முடிகிறது. அதனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்த ஆரோக்கியத்தை, அல்லாஹு தஆலா நமக்கு தந்த அறிவுகளை, அல்லாஹு தஆலா நமக்கு தந்த நேரங்களை அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய வளர்ச்சிக்காக நாம் பாடுபட வேண்டும். தாருல் அர்கமில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில சஹாபிகளும் இருந்து கொண்ட பொழுது உமர் ஃபாரூக் ரஹ்மத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வீர்நடை போட்டு வந்தார்கள் அல்லவா. வந்துவிட்டு கேட்டார்கள், அலஸ்னா அலல் ஹக்கி இன் முத்னா அவ் ஹயினா, நாம் வாழ்ந்திருந்தாலும் மரணித்தாலும் நாம் இருக்கின்ற கொள்கை உண்மைதானே நபி என்பதாக கேட்டார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஅம் நஅம் இன்னக்கும் அலல் ஹக் இன் முத்தும் அவ் ஹயீதும், நீங்கள் வாழ்ந்தாலும் நீங்கள் மரணித்தாலும் நீங்கள் இருக்கின்ற கொள்கை உண்மையாக என்பதாக சொன்னார்கள். மீண்டும் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், ஃபீமல் இஹ்திஃபா, நாம் இருக்கின்ற கொள்கை, நாம் நிலை கொண்டு கொள்ளுகின்ற கொள்கை உண்மை என்று சொன்னால் எதற்காக நாம் மறைத்து வைக்க வேண்டும், எதற்காக நாம் ஒழித்து வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஹம்சா ரலியல்லாஹு தலைமையில் ஒரு படையும், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தலைமையில் ஒரு படையும் சென்றது. பாருங்கள், உண்மை என்று தெரிந்த அந்த விஷயத்தை எப்படியாவது உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சஹாபிகள் அதிகமான ஆர்வம் கொண்டிருந்தார்கள். இன்று பாருங்கள், வஹாபிகள் என்ற பெயரில் ஏராளமான கூட்டங்கள் நிறைவு வருகின்றன. மதுகபை நாள் என்பதற்காக வேண்டி ஒன்றாக்க வந்த கூட்டங்கள் பொய் சொல்லி வசூல் செய்த காசுக்களை பங்கு போடுகிற விஷயத்தில் சிண்டை பைத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த கூட்டங்கள் இன்று 8-16 சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கின்றன. தௌஹீதை பரப்புவதற்காக வேண்டி, சிறுக்கை ஒழிப்பதற்காக வேண்டி நாங்கள் வந்தோம் என்று சொன்ன கூட்டங்கள் இன்று பொய்யான முறையில் பணங்களை சம்பாதித்துக் கொண்டு, ஹராமான பணங்களை சம்பாதித்துக் கொண்டு இஸ்லாமுடைய அடிப்படை கொள்கைகளை தகர்த்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாமுடைய அடிப்படை கொள்கை இருக்க, ஒரு மனிதன் வாழ்நாளில் ஒருபோது மட்டும் ஜக்காத்து கொடுத்தால் போதும் என்ற மோசமான கொள்கை, இந்த ஆபத்தான கொள்கையை இந்த நவீன உலகில் வஹாபிகள் திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். வஹாபிகள் எந்த பெயரில் வந்தாலும் சரிதான், நாம் பார்க்க வேண்டும், இனம் கண்டு கொள்ள வேண்டும் அந்த வஹாபிகள் கூட்டங்களை. வஹாபிகளுடைய அதே கொள்கைகளை இந்த தமிழக மண்ணில் அல்லது இந்தியாவில் பரப்புவதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் தப்லீகிசம்.
நஜதில் இப்னு அப்துல் வஹாபின் தலைமையில் கிதாபு தௌஹீத் என்ற நூலை எழுதி மோசமான முறையில் முஸ்லிம்களை கொண்டு குவித்த அதே அமைப்பில்தான் இந்தியாவில் இஸ்மாயில் தஹ்லவியின் மூலமாக அந்த கிதாபு தௌஹீதை மொழிபெயர்த்து தக்வியத் இலிமா என்ற பெயரில் வெளியிட்டிருக்கிறார்கள். ஏன் இந்த இஸ்மாயில் தஹ்லவிக்கு இப்னு அப்துல் வஹாபுடைய கிதாபை தவிர வேறு கிதாப் இந்த உலகத்தில் இல்லையா? ஹனஃபி மதுஹபுடைய ஷாஃபிஈ மதுஹபுடைய ஏராளமான உலமாக்கள் இஸ்லாம் என்றால் என்ன, உண்மையான தௌஹீத் என்ன, ஷிர்க் என்ன என்று சொன்ன கொள்கைகளை இந்த இஸ்மாயில் தஹ்லவிக்கு மொழிபெயர்க்க கூடாதா? இந்த இப்னு அப்துல் வஹாபுடைய கிதாபு தௌஹீத் மட்டும்தான் இவருக்கு தௌஹீதாகப்பட்டதா? ஆம், காரணம் வேறொன்றுமில்லை. இந்த இப்னு அப்துல் வஹாபுடைய கொள்கை எந்த வஹாபிசம் அந்த அவருடைய கொள்கையோ அதே கொள்கையை தான் இஸ்மாயில் தஹ்லவி ஆகின்ற நானும் கொண்டிருக்கிறேன் என்ற ஆணவம் தானே தவிர இஸ்லாமின் பெயரால் உள்ள அக்கறை அல்ல சகோதரர்களே. அந்த இஸ்மாயில் தஹ்லவியுடைய கொள்கைகளைத்தான் இன்றும் தப்லீகாரர்கள், வஹாபிச கூட்டங்கள் தப்லீக் என்ற போர்வையில் பரப்பிக் கொண்டிருக்கின்றன. அதனால் நாம் உண்மையை விளங்கி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்த அறிவை பயன்படுத்தி நம்முடைய உலமாக்களை பின்பற்றி ரசூலுல்லாஹ்விடமிருந்து சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபிஈ தாபிஈங்கள், அய்மத்துகள், அவுலியாக்கள் அந்த மார்க்கத்தில் வந்த அந்த புனிதமான அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தை முறையாக பின்பற்றி மரணம் வரை நம்முடைய கொள்கை அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையாக இருக்க நாம். அதாவது கடைசி காலகட்டத்தில் ஒரு மனிதன் அவனுடைய ஈமான் காலையில் முஸ்லிமாக இருப்பான், மாலையில் காஃபிராகி விடுவான். மாலையில் முஸ்லிமாக இருப்பான், காலையில் காஃபிராகி விடுவான். அந்த அளவுக்கு பிதுஅத் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. அந்த வலையில் சிக்காமல் நம்முடைய ஈமானை பாதுகாத்து கடைசி வரை அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையில் உறுதியாக இருந்து புனித நிறைவான ஈமானுடன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மரணிக்க செய்வானாக என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஸ்ர தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.